ஸோ ஃபுட் ஃபன் ட்ராவல்ஸ் டீம் கீர்த்தனா அண்ட் வள்ளி அவங்க ரெண்டு பேர் தான். வெயிட் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய ஏவி வரும். கீர்த்தனா அண்ட் வள்ளி அவங்க தான் இந்த டீமோட ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ். கேன் வி ஹாவ் த ஏவி ப்ளீஸ்? உணவுதான் பிரதானம். உணவின் சுவையை அறிந்தவர்கள் மட்டுமே உணவை தேடி திரிந்து சுவைக்க முடியும். கிராண்ட்மா கிச்சன் மூலம் தனது யூடியூப் பயணத்தை தொடங்கிய இவர்கள் ஃபுட் ஃபன் டிராவல் என்ற புதிய பரிமாணத்துடன் சேனலை தொடங்கினார்கள். இவர்கள் செய்த ஹோட்டல் ரிவ்யூகள் மூலம் பல ஹோட்டல்கள் இன்று வசூலில் கல்லா கட்டியுள்ளது. அவ்வாறாக மண்மனம் மாறாத மதுரையின் உணவின் சுவையும் மனமும் வெளிப்படும் வகையில் மதுரையை சுற்றி இவர்கள் செய்த ஹோட்டல் ரிவ்யூகள் மூலம் மதுரையின் சுவையை வெளிநாட்டவர்கள் அறிய உதவியது. மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் கீர்த்தனா மற்றும் வள்ளி அவர்களை இங்கு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது. ஓகே, ஃபுட் ஃபன் ட்ராவல். ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று ட்ராவல். அண்ட் அதோட ஃபன்னை வந்து கலந்துருக்கீங்க, ரெண்டுத்துலேயுமே அது இருக்குன்னு நம்புறீங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஃபுட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியா, அதுதான் முதல் கேள்வி. அண்ட் ரெண்டாவது கேள்வி, டிராவல் பண்ணுறதுக்காக ஃபுட்டியாக மாறினீங்களா இல்லை ஃபுட்டியாக இருக்கிறனால ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்களா, அது ரெண்டாவது கேள்வி. இல்லை, நாங்களாம் பார்ன் ஃபுட்டீஸ் தான், பிறந்ததுலேருந்தே நல்லா சாப்பிட்டுட்டு வந்தவங்க தான் நாங்களாம். ஃபர்ஸ்ட் வந்து 5 minutes குக்கிங்ல தான் பேர் வச்சிருந்தோம், டிராவல் பண்ணுறாய். ஸோ கம்பேர் பண்ணோம், ஸோ குக் பண்ணி வரதை விட இது மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, அந்த கடை எங்கே இருக்குது, லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணவே இல்லையே. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் அட்ரஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து குமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி ஹோட்டல்ஸும் ரிவ்யூஸ் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டே அந்த மாதிரி கூட ரிவ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ உடனே கார் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போனோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக, அவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணேன். அதான் இன்னும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்ட் நேம் தான் விஜய் கார்த்திகேயன், நடடா க்ரியேட்டர்ஸோட சிஇஓ. ஸோ எனக்கு ஒரு 6 இயர்ஸில் பையன் இருக்கான், அவனையும் காரில் தூக்கி போட்டுட்டு ஸ்கூல்லலாம் நான் சேர்க்கல, பிகாஸ் எனக்கே ஸ்கூலில் அவனை அனுப்புறது பிடிக்கல, அவனுக்கும் பிடிக்கல, அதனால் நான் அனுப்பலை. அவனையும் சரி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்ட்டுனு இப்போதைக்கு நம்மன்னு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு ஃபுட்டெல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுவோம். சில ஃபுட்டு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்ல சொல்லுவாங்க, கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் போக போக கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து ஆங்கர் மட்டும்தான். ஸோ டீம் ஒர்க், எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப கை வலிக்க வலிக்க ஷூட் பண்ணியெல்லாம் என்னோடய டீம் பீப்புள் இருக்காங்க. அப்புறம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பானை தேனை பொன்பானை சேர்க்கறதுலாம் இவங்க தான். அதுக்கு ஓகே, அதான் உங்கள் ரெண்டு பேரில் இப்போ நீங்கள் கீர்த்தனாவா வள்ளியா? கீர்த்தனா. கீர்த்தனா, அப்போ நீங்கள் தான் வள்ளி. நீங்கள் அந்த மைக் உங்களோட ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். நீங்கள் என்னோட கேள்விக்கானா சம்மரைஸாக பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபுட்டி தான், நீங்கள் ஃபுட்டியாக இருக்கனால ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை ட்ராவல் பண்ணி அப்படி ஃபுட்டி ஆகிட்டீங்களா? இல்லை, நான் ட்ராவல் பெருசாக பண்ணதில்லை, ஃபுட் ஃபன் ட்ராவல் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ட்ராவலே பண்ண ஆரம்பித்தேன். ஓகே ஓகே, சிறப்பு. எஸ் மேம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபுட்டியா? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபுட்டி கிடையாது, எனக்கு வந்து குக்கிங் தான் பேஷன். இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு. கோபி அண்ணாவோட சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்தோம். சிறப்பு, நிறைய பேர் அது வந்து சொல்கிறதே இல்லை. அது நான் அப்படியே விட்டத்தை பார்த்து யோசிச்சேன்னா ஒரு ஐடியா வந்து கொட்டிடுச்சு, அப்புறம் நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன்றாங்க. எல்லாருக்குமே ஒரு பேஷனோட தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். யாருமே வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாலுமே ஒரு பேஷனோட தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் பணம், சப்ஸ்கிரைபர் வரதுக்கு அப்புறம் தான் பணம். அதுக்கப்புறம் ஸோ நாங்கள் வந்து வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மையர் பண்ணி தான் அப்படியே ஒரு தீமாக தான் நாங்கள் வந்து கிராண்ட்மா கிச்சன் அப்படின்னு ஒன்று பண்ணோம். ஸோ கோபி அண்ணா தேங்க்ஸ், கிராண்ட்மா கிச்சன்லேருந்து நாங்கள் வந்து எனக்கும் கீர்த்திக்கும் வந்து குக்கிங் ரொம்ப பேஷன். ஸோ ஒரு கேர்ளாக ஒரு விமனாக வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து 5 minutes குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பண்ணோம். பட் வந்து குக் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது, இன்னும் ட்ராவல் பண்ணி நிறையா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் ஆக்சுவலி கிடச்சிது. அந்த டீம் வச்சு நாங்கள் வந்து ஃபுட் ஃபன் ட்ராவல் இன்னைக்கு ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு முக்கியமான கேள்வி, ரெண்டு பேரும் பதில் சொல்லலாம். உங்கள் சேனலோட கோர் ஆடியன்ஸ்
டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? ஃபுட்டி, நல்லா சாப்பிட்றவங்க. ஒருத்தர் கூட சொன்னார், உங்கள் கோபியண்ணா கிட்டே சொன்னாங்க, உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு நான் வந்து ஆன்லைனில் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட டீம்மேட்ஸும். அதுதான் அதான் ஃபுட்டி தான். ஓகே, சிறப்பு. ஸோ ஃபுட்டிக்கு வயசு வித்தியாசம், படிப்பு வித்தியாசம், வசதி வித்தியாசம் கிடையாது. ஓகே, சிறப்பு. ஸோ இப்போ ட்ராவலும் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சில ரெசிபீஸோ க்யூசைன்ஸோ டிஷ்ஷஸோ நீங்கள் அதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? ஆக்சுவலாக குக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம், குக்கிங் வீடியோஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு கேட்டிங்கள ஒரு க்வெஸ்சன், அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதான், ஒரு வீடியோஸை எடுத்து அதை போட்டு யூடியூப்பில் வர ரெவன்யூ மட்டும் பத்தாது. ஸோ எங்களோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன அப்படின்னா, ஹோட்டல்ஸ் அவங்க ப்ரமோஷனுக்கு எங்களை அப்ரோச் பண்ணலாம். இன்னும் ஃபுட் ரிலேட்டடான ஏதாவது நியூ ப்ராடக்ட்ஸு அண்ட் நியூ பிராண்ட்ஸ் எதுனாலும் உங்களை அட்வர்டைஸ்மெண்ட்காக எங்கள் சேனலை அப்ரோச் பண்ணலாம். இதுவும் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோஸும் ஃபன்னுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இதில் இந்த ஒரு மோட்டிவும் இருக்குது, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இது கேஷுவலாக வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே தான். இப்போதைக்கு ஃபன்னுக்காக பண்ணிகிட்ருக்கோம் இது. ஓகே, இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்களே, என்ன கேட்டிங்க செகண்டா? நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல்ல ஒரு சில ஃபுட் ரெசிபீஸ் வந்து அதை பற்றி வீடியோஸ் பண்ணுறது, அது உங்களோட ஃபேவரட்ஸாக இருந்திருக்கலாம். இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது மாறுதான்னு கேட்டேன். ஆமாம், கண்டிப்பாக மாறிடுச்சு. பிகாஸ் கிச்சனுக்குள்ளே போய் அது குக் பண்ணுறது இப்போது கொஞ்சம் பிடிக்கிறதில்ல. ஸோ ட்ராவல் பண்ணி ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி குக் பண்ணுறது இப்போ யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி. ஓகே, இதில் நீங்கள் ஆனால் உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு ஏதாவது அதில் மாற்றங்கள் இருக்கா? நீங்கள் இன்னும் குக்கிங் பேஷனாக தான் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், பேஷனாக தான் இருக்கு. பேஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் முன்ன சமைக்கிறதுக்கும் இப்போ சமைக்கிறதுக்கும் டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணணும்னு தான் தோணுது, பட் வேறு எதுவும். ஓகே, லைக் ஒவ்வொரு இடங்கள் போகும்போதும் அங்கே இருக்கிற ஸ்பெஷல், அவங்க அதை சமைக்கிற விதம், அதுலேருந்து சின்ன சின்ன இன்புட்ஸ் நீங்கள் கற்றுப்பீங்க இல்லையா, அது வந்து உங்களோட குக்கிங்லேயும் வீடியோஸ்லேயும் வெளில வருதா? வீடியோஸ்னால் நான் பண்ணுற வீடியோஸ்லையா? இல்லை இல்லை, அதான் நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே ஒரு க்யூசைன் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ மதுரை வந்தால் ஜிகிர்தண்டா, பரோட்டா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனால் வேறு சில விஷயங்கள். ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பிக் பண்ணிப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள் குக்கிங்கில் வந்து அது கொண்டு வரீங்களா, வீடியோஸில் கொண்டு வரீங்களா? அதை வந்து அதை பார்த்து இன்னும் நிறையா வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து என்னோடய குக்கிங்கில் அதை நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே, உங்களோட அடுத்த 2 இயர்ஸில் ஏதாவது ஃப்யூச்சர் பிளான் மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? உங்கள் சேனல் எப்படி கொண்டு போகணும், ஆடியன்ஸ்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? மோஸ்ட்லி ஆர்கானிக் ஃபுட்டு, குதிரைவாளி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் நான் இது எல்லாமே தற்சார்பு வாழ்வியலுக்கும் நான் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். அது இதை விட எனக்கு இன்னும் ரீச் கொடுத்த ஒரு வீடியோஸ் தான். பிகாஸ் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்னை திரும்பவும் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபேஸ்புக் ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு வீடியோ. பரவே பாலா, நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணது. எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அது வந்து நமக்கு எவ்வளோ ஆபத்து, நமக்கு லைட்டாக தான் தெரியுது. அது ஒரு கேன்சர், அவ்வளோ சீக்கிரம் ஒரு 40 இயர்ஸில் ஒரு கேன்சரை கொண்டு வரக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் அது நிறைய இருக்குது, 90% அது தான் நமக்கு இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, உப்பு மஞ்சத்தூள் 1/2 hour போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட இது நம்ம கம்மியாகும். அது சொல்லி பயங்கர வைரலாச்சு. எனக்கே இப்போ ஒரு 10 பேர் ஷேர் பண்ணாங்க அந்த வீடியோஸை. ஸோ எனக்கு இதை விட அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ என்னால் இது ரீச் ஆகி அதுக்கப்புறம் சிலர் இதை யூஸ் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு. ஸோ ஆர்கானிக் ஃபுட்டு, அதை பற்றின சில விஷயங்கள், கம்போட மகத்துவம் என்ன, அது மாதிரி குதிரைவாளி, இது மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டையும் எடுத்து இதனோட மகத்துவம் இது தான். ஸோ இந்த நார்மல் இதை விட்டுட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணால் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கலாம், பைசா வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஃபுட்டு எப்படி சாப்பிட்றதுங்கிறத நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்குது. லாஸ்ட் ஒரு சில வருஷங்களாகவே விமன் வந்து கிளியராக மென்ன வந்து எல்லா துறைகள்லையும் பயங்கரமாக ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது பரவலாக நடந்துகிட்ருக்கு, நமக்கு தெரிகிற விஷயம். இப்போ ஒரு படம் இருக்குது, பால்கியோட ஒரு படம் இருக்குது, இந்த சீனி கம்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, இளையராஜா மியூசிக் கூட போட்டிருப்பார், ஹிந்தி டைரக்டர் தான் அவர். இல்லை அதான், அது ஒன்றும் இல்லை, அதில் கீ அண்ட் கா அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இப்போ அதை ஹஸ்பண்ட்ஸ் வந்து வீட்டில் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஏன்னா இது வந்து நமக்கு பழக்கம் கிடையாது. இப்போ என்னோட
ப்ரீவியஸ் ஜென் நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்லையோ தாத்தா பாட்டி ஜென்ரேஷன்லையோ ரொம்ப பழக்கம் கிடையாது, எக்ஸப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். இந்த ஜென்ரேஷனில் அது வந்து பரவலாக பயங்கரமாக எல்லா ஃபேமிலியிலையும் அது நடந்துட்டு வருது. ஸோ உங்களோட வீட்டில் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? இல்லை, பிஃபோர் மேரேஜ் வந்து ஓப்பனாக சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு ஹிட்லர் தான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று காலையிலேருந்து பார்க்குறேன், இந்த ஸ்டேஜில் வந்த விமன் பேசுகிற உண்மை வந்து வேற லெவலில் இருக்குது. போட்டு டம்மு டம்முன்னு போட்டு உடைக்கிறாங்க, சிறப்பு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. பட் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அப்பாவோட மரியாதைக்காகவும் எல்லாமே அப்பாவுக்காக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்காக சில விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நீ தைரியமாக பேசு, நீ கார் ஓட்ட கண்டிப்பாக கற்று தான் ஆகணும்னு. என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு திட்டும் போது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்னாவே என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு காரணம். ஸோ என்னோடய இன்லாஸ் வெரி பிக் சப்போர்ட், அவங்களோட நல்ல வளர்ப்பு தான் எனக்கு ஹஸ்பண்டை இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேம் இந்த சீரியலுக்கெல்லாம் சில பேர் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் எனக்காக என்னோடய லைஃபவே வாழ ஆரம்பிச்சிருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம். சூப்பர் சூப்பர், சச் அன் எம்பவரிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் சொல்லுங்கள் மேம், அதே க்வெஸ்சன் தான். இல்லை ஃபேமிலி எஸ் மேம், அதே க்வெஸ்டன் தான். ஒரு க்வெஸ்டின், அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கேள்வி கேட்பாங்க. இது வரைக்கும் வந்த ஜேர்னியில் உங்கள் ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனெக்டோட், ஏதாவது ஒரு சம்பவம், அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சுருக்கமாக. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க, நான் அந்த பக்கத்து எட்டியே பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் அப்படி ஒன்று கஷ்டமாக இருந்தால் தயவு செஞ்சு நீ வீடியோ பண்ணிடாத, இப்போ வீட்லேயே இருந்துக்கோ அப்படின்றாரு. இல்லை இல்லை, எனக்கு வீடியோ தான் முக்கியம், நான் நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, நான் அப்புறம் அதை நோட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக ஃபைட் பண்ண சிலர் இருப்பாங்க, அவங்க ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க, சரி போட்டுக்கோங்க நான் விட்டுறது. அதனாலவே ஸோ அதை நினச்சி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஸோ இவங்களுக்காக நம்ம ஏன் பண்ணணும், நமக்காக நம்ம வாழணும், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல். மேம் நீங்கள் எப்படி மேம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு தத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா, பின்றீங்க? கோவான் கோவான். இல்லை, அனுபவம் தான் தத்துவமாக வருது. நான் எந்த புக்கும், எனக்கு புக்கு படிக்கிற இதெல்லாம் இல்லை, பழக்கம்லாம் இல்லை. ஓகே, அதனால சிறப்பு. நீங்கள் உங்களோட மறக்க முடியாத ஏதாவது சம்பவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை, ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு இவங்க மாதிரி நான் வீடியோ பண்ணல, பேக்ரவுண்டில் தான் நான் இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிடுவாங்க, ஃப்ரீ ரிவ்யூனா வாங்க பண்ணுங்கள், என்ன டேட் அதெல்லாம் கேட்பாங்க. நான் பெய்ட் ரிவ்யூன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்னோடய கால் வந்து கட் ஆகிடும். அதனால் எங்கள் சேனல் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெய்ட் ரிவ்யூ எதுவுமே பண்ணலை. பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு பே பண்ணி சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணது தான். அதுதான் எனக்கு ஒரு இது. சூப்பர், ரொம்ப சிறப்பான ஒரு தருணத்தில் முடிச்சிருக்காங்க. த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் க்வெஸ்சன்ஸ். ஆடியன்ஸ், உங்கள் க்வெஸ்சன்ஸை நீங்கள் இப்போ கேட்கலாம். ஹாய். ஸோ ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுனால எப்போயுமே நீங்கள் வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஹெல்த்தை எதுவும் அஃபெக்ட் ஆகாதா? இல்லை, அந்த ரிவ்யூ பண்ணி நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு. நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்து எட்டி பார்க்க மாட்டேன், என் சொத்தை எழுதி வாங்கிடுவாங்கன்னு. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா வீட்லேயே கஷாயம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. அதுக்கும் நான் கிளாஸ் எல்லாம் முன்னாடியே போய் வச்சுக்கிட்டேன் என் பையனுக்காக, வேக்சினேஷன்லாம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த கஷாயத்தை போட்டு குடிச்சிடுறது. அதனால் அதுக்கப்புறம் நான்வெஜ் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். போனாலும் வீடியோக்காக மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் அப்போ தான் வந்துச்சு, அதை அப்படியே கம்மி பண்ணிவிட்டு திரும்ப என் பாடி என் கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். நான் சொல்கிறபடி கேட்குற மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெரி குட், சிறப்பு. எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? ஸோ கீர்த்தனா, நீங்கள் வந்து பெய்ட் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா இட் வில் பி குட் ஃபார் யூ இல்லையா? ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் பேஷனை வந்து சஸ்டெயின் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ். ஆனால் நீங்கள் பெய்ட் ரிவ்யூ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டீங்கன்னா தென் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், நீங்கள் வந்து நெகட்டிவாக அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அது உங்களோட சேனலோட ஆத்தென்டிசிட்டி அஃபெக்ட் பண்ணாதா? ஓகே சார், சஜஷன் டேக்கன், தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். இல்லை ஃபீட்பேக் இல்லை, இட்ஸ் அ க்வெஸ்சன். நீங்கள் காசு வாங்கிட்டு அதை எப்படி நீங்கள் சப்போஸ் நல்லா இல்லைன்னா ஓகே, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்ல,
அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க? இல்லை, இந்த தாட் எங்களுக்கு ஆல்ரெடி வந்ததுனால தான், எங்களுக்கு சிலர் பே பண்ணுறேன்னு சொன்னதுனால நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டோம். எங்களுக்கு பேமெண்ட் வேணாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரீ ரிவ்யூ பண்ணியிருக்கோம், வந்துருந்துச்சு. ஸோ அது இன்னும் டீம் கிட்டே இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னோடய பர்சனல் தாட், பேமெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் தாட் பெஸ்ட்டு. பட் நான் மட்டும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய டீம் எல்லாம் இந்த கன்சர்ன் ஆல்ரெடி இருந்துச்சு சொன்னாங்க, அதனால தான் ஒரு பேமெண்ட்டை நாங்கள் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்படியே நாங்கள் போகிறதுனா ஃபுட்டு பற்றி பண்ண மாட்டோம். என்ன ஃபுட்டு இருக்குது? பஃபே இருக்குது, 350 ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இந்தந்த வெரைட்டி இந்த டைமில் கொடுக்குறாங்க, அதை தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோமே தவிர ஃபுட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அதுலேயும் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம், தப்பாக மக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிடக்கூடாது. ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க காசு வாங்கிட்டு பண்ணல, கொஞ்சம் இந்த மூவிஸ் அவங்களும் கொஞ்சம் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சிறப்பு, தேங்க்ஸ் அலாட் ஃபார் த இன்ட்ராக்ஷன். லாஸ்ட்லி, டு ஃபெசிலிட்டேட் வள்ளி அண்ட் கீர்த்தனா ஆஃப் ஃபுட் ஃபன் டிராவல்ஸ், வி இன்வைட் மிஸ்டர் சிஆர்வி ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹி வில் பி கிவிங் அவே அ மெமெண்டோ டு போத் வள்ளி அண்ட் கீர்த்தனா. நல்ல பலத்த பலத்த ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி ஸ்டேஜ். யூ ஹேவ் ஒன் மோர். உங்கள் பலத்த கரகோஷத்தை